பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனது அருமை மாணவ மாணவிகளே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் இந்த மியா அரபிக் கிராமர் என்ற தொகுப்பிலே அந்நஹ்வுல் வாழ் ஃபி கவாயிதில் லொகத்தில் அரபியா லில் மதாரிஸ் ஸானவியா அல் ஜுஸ்உ ஸானி என்ற புத்தகத்தில் வருகின்ற இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களை நான் உங்களுக்கு விவரிக்கின்றேன். இன்றைக்கு நான் நடத்த இருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு அல் அத்ஃபு அல ஷர்தி வல் ஜவாபி பில் வாவி வல் ஃபாய். ஷர்த்தின் மீதும் ஜவாபின் மீதும் வாவை கொண்டும் ஃபாவை கொண்டும் அத்ஃபு செய்வது என்ற ஒரு தலைப்பிலே தான் இன்றைக்கு நான் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். இந்த பாடத்தினுடைய சட்டம் ரூல் என்ன என்று சொன்னால், இதா தல ஷர்த முலாரியுன் முக்தரினுன் பில் வாவி அவில் ஃபாயி ஜாசஃபீஹி வஜ்ஹானி அல் ஜிஸ்மு அல் அத்ஃபி வன் நஸ்பு அல இலுமாரி அன். ஒரு முலாரியான ஃபிஇல் வாவை கொண்டோ அல்லது ஃபாவை கொண்டோ சேர்ந்திருந்து ஷர்த்திற்கு அடுத்தபடியாக வருமானால், அந்த முலாரியிலே அத்திஃபின் அடிப்படையிலே கடைசியில் ஜிஸ்மு செய்யலாம். அல்லது அன் என்பது மறைந்திருக்கிறது என்ற அடிப்படையிலே அந்த முலாரியின் கடைசியில் நஸ்பு செய்யலாம். இதுதான் இந்த பாடத்தின் சட்டம். இப்பொழுது இதற்குண்டான உதாரணத்தை பாருங்கள். மூன்று உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. இன் தமல் வத்து சாபிர் ஔ து சாபிர தஞ்ச. இன் தமல், நீ ஒர்க்கு செய்தால், நீ வேலை செய்தால், வத்து சாபிர், நீ வந்து எதோடு உறுதி மனதோடு உறுதியோடு நீ வேலை செய்தால், தஞ்ச, நீ வெற்றி அடைவாய். இந்த தமல் இன் என்பது ஷர்த்துடைய ஹர்ஃபு. இந்த அதற்கு அடுத்து என்ன வந்திருக்கு, தமல் முலாரியான ஃபேல் வந்திருக்கு. இதுதான் ஷர்த்து. இன் தமல் என்பது ஷர்த்து, நீ வேலை செய்தால். அப்போ நீ வேலை செய்தால் என், இதுதான் ஷர்த்து. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஷர்த்து. அப்போ நீ வேலை செஞ்சால் என்ன, தஞ்ச, நீ வெற்றி அடைவாய், பயன்பெறுவாய். நீ நல்ல மன உறுதியோடு வேலை செஞ்சால் உனக்கு அதுக்குண்டான பலன் இருக்கு. அப்போ இந்த தஞ்சக் என்பது தான் பதில். இது வந்து இன் தாமல் என்பது ஷர்த்து என்றால் தஞ்சக் என்பது ஜவாப். அப்போது இங்கே என்ன யாராபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷர்த்து இன் தாமல் என்ற ஷர்த்துக்கு அடுத்து துசாபீர் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கு, ஒரு முலாரி வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு, வ து சாபிர் வ து சாபிர, அவ விட்டுருங்க, அவனா அல்லது, வ து சாபிர் வ து சாபிர அப்படின்னு ரெண்டு முலாரி வந்திருக்கு. ஒரு முலாரி தான், அது ரெண்டாக பிரித்து இருக்கு. ஏன் ரெண்டாக பிரிச்சிருக்குன்னா, இந்த ஷர்த்துக்கு இன்தாமல் என்ற ஷர்த்துக்கு அப்புறம் ஒரு முலாரி வாவோடு வந்திருக்கு. அப்படி தான் படித்தோம், வாவோடு வந்தால் ஃபாவோடு வந்தால். இந்த இடத்துல வ து சாபிர்னு வச்சுக்கோங்க, அல்லது ஃபாவ் இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே நீங்கள் ஃபாவும் கற்பனை பண்ணிக்கலாம் வாவுக்கு பதிலாக. அப்போ இங்கே என்ன யாரும் நம்ம கொடுக்கறது அப்படின்னா, இந்த சாபிர்னு ஜிஸ்மு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இப்படியும் நீங்கள் யாராம்பு செய்யலாம் அந்த முலாரிக்கு. ஏன், இதை கொண்டு போய் தாமல் அத்துஃபு செய்கிறதுனால, தாமல் அத்துஃபு செஞ்சீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன யாராம்பு ஜிஸ்மு தாமல், அதே யாராம் இங்கே கொடுத்துடலாம் இதை அத்துஃபு என்ற அடிப்படையில். இன்னொன்று, வத்து சாம்பிர அப்படின்னு அதே முலாரிக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், வத்து சாம்பிர அப்படின்னு கடைசிக்கு நஸ்பு பண்ணியிருக்கிறோம். ஏன் இங்கே நஸ்பு அப்படின்னா, நஸ்பும் கொடுக்கலாம், ஜெஸ்மும் கொடுக்கலாம், நஸ்பும் கொடுக்கலாம். ஜெஸ்மு செய்வதற்கு தாமல் அத்துஃபு செஞ்சதுனால. இதுக்கு வந்து நஸ்புக்கு காரணம் என்ன தெரியுமா,
அன் என்ன செய்யும்? முலாரியான ஃபெயலில் நெசவு செய்யும். அன் என்ற ஆமிலே முலாரியான ஃபெயலுடைய முலாரியான ஃபெயலுக்கு வந்தால் அந்த அன் என்ன செய்யும்? முலாரியின் ஆரம்பத்தில் வந்தால் முலாரியின் கடைசியில் நெசவு செய்யும் அல்லவா படித்திருக்கிறோம். அப்போ அந்த அன் என்பது மறைந்திருக்கிறது. வாவுக்கும் துசாபீரக்கும் இடையில் அன் மறைந்திருக்கிறது, ஒளிந்து மறைந்திருக்கிறது என்ற கற்பனை செய்து கொண்டு அந்த அன்னு தான் இந்த முலாரிக்கு நெசவு செஞ்சிருக்கு. அதனால் வத்து சாபீர என்ற அடிப்படையில் இதுக்கு நெசவு. புரியுதுங்களா? இதே பேசிக்கலாம் தான் கீழே தரப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டு உதாரணங்களும் இதே ரூல் தான். என்ன? இன் தஹ்தலிஃப் இன் தஹ்லிஃப் வத்தக்கதீம். நீ சத்தியம் செய்தால் எந்த நிலையிலே வத்தக்கதீம், நீ பொய் சொல்லும் நோக்கத்தில் நீ சத்தியம் செய்தால் வ தக்குதிப, ரெண்டு மீனிங் வ தக்குதிப் வ தக்குதிப ரெண்டுக்கும் ஒரே மீனிங். இங்கே ஆராபுக்காக வேண்டி ரெண்டு வார்த்தை போடப்பட்டிருக்கு. அப்போ என்ன மீனிங்? இன் தஹலீஃப் வ தக்குதீப், பொய் சொல்லும் நோக்கத்தோடு நீ சத்தியம் செய்தால் சம் நீ என்ன பண்ணுவாய்? குற்றம் இழைத்தவனாக மாறுவாய். அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் என்ன? குற்றவாளியாக ஆகுவான். சத்தியம் செய்யக்கூடாது. சத்தியம் செய்யணும். எப்படி செய்யணும்? உண்மையை கொண்டு சத்தியம் செய்யணும். பொய் சத்தியம் செஞ்சால் அது பாவம் தானே? அதுதான். இப்போ இங்கேயும் மேலே சொன்ன அதே ரூல் தான் நீங்கள் கவனிக்கணும். வத்தக்கிதிப் இந்த முலாரி இன் தஹலிப் என்ற இந்த ஷர்த்துக்கு அடுத்து தக்கிதிப் தக்கிதிப் என்ற ஒரு முலாரி வந்திருக்கு. ஏதோடு வாவோடு வந்திருக்கு. வாவோடு வந்திருக்கிறதுனால இதுக்கு வந்து ஜிஸ்மு பண்ணியிருக்கிறோம். என் தஹலிஃப் என்பது அத்ஃப் வைத்து வ தக்கதீப அன் மறைந்திருக்கிற அடிப்படையில். அதே மாதிரி பாருங்கள், இன் தக்லி நீ தீர்ப்பு வழங்கினால் வ தாதில் நியாயமாக நீ தீர்ப்பு வழங்கினால். இதுதான் ஷர்த்து. அமரி இப்படி தான். சரி, அடுத்து என்ன ஜவாபு? துதிரி ரிலன்னாசி, மக்களுடைய பொருத்தத்தை நீ அடைந்து கொள்வாய். இது ஜவாப். என் தக்கலி என்ப ஷர்த்திற்கு இது ஜவாப். இங்கே பாருங்கள், தக்கலி என்பதற்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு? தாதில் முலாரி வந்திருக்கா. அப்போ வந்து இந்த தக்கலி இங்கே வந்து என்ன வரல? சுக்கு ஜிஸ்மு இல்லை. இன் தக்கல் அப்படின்னு தானே எல்லாத்துலேயும் பாருங்கள் ஜிஸ்மு இருக்குது. இது என்ன ஃபேல் அப்படின்னு சொன்னால் இது இல்லத்தான ஃபேல். அதுக்கு ஒரு தனி ஏன் தக்கலின்னு வந்துச்சு அப்படின்னு நம்ம ரூல் வந்து இல்லத்தான ஃபேலை பற்றி யாயத்தான இல்லத்தான ஃபேலில் வந்து இந்த ரூல் வருது. அந்த ரூலை இங்கே நம்ம மீண்டும் சொல்வதற்கு இல்லை. அதனால் தக்கலி அப்படி தான் வரும். தக்கு அது ஜெஸ்மு தான் அங்கே இருக்குது. ஆனாலும் நம்ம கற்பனை பண்ணிக்கணும் ஜெஸ்மு இருப்பதாக. சரி, இப்போ இன் தக்கலி இப்போ தாதில் தாதில்னு ஏன் வந்து இந்த முலாரி ஷர்த்து தக்கலி இன் தக்கலிக்கு பக்கத்தில் முலாரி தாதில் வந்திருக்கு. இதுக்கு ஏன் ஜெஸ்மு? ஏன் ஜெஸ்மு? அங்கே ஜெஸ்மு இருப்பதால் இதற்கும் ஜெஸ்மு. அத்துஃபு இப்போ தாஜில் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கோம்? தாஜில் கொண்டு போய் தக்கலியில் அத்துஃப் பண்ணதுனால அதற்குரிய அதே ஜெஸ்மு இங்கே தரப்பட்டிருக்கு. நீங்கள் ஜெஸ்மில்லை நினைக்காதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது வந்து இல்லத்தான ஃபேலு, யாயத்தான இல்லத்தான ஃபேலு. அதுக்கு ஒரு தனி ரூல் இருக்குது. அந்த ரூலை நீங்கள் படிச்சிங்கன்னா இது ஏன் இங்கே வந்து ஜெஸ்மு இல்லாமல் கசர் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. ஆக மொத்தத்தில் என்ன இருக்குது? ஜெஸ்மு இருக்குது. அதே ஜெஸ்மு இதுக்கு தாதில்னு வந்திருக்கு. அல்லது என்ன பண்ணலாம்? ஜெஸ்மு படலாம். காரணம் அன் என்று மறைந்து வந்திருக்கிற அடிப்படையில். இதுதான் இந்த ரூலுடைய விளக்கம். இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் பறித்து கொள்ளுங்கள். அடுத்து எனது அருமை மாணவ மாணவிகள், இன்னொரு ரூல் இருக்குது பாருங்கள். அம்மா இதா தலல் ஜவாப முலாரியுன் மஸ்பூக்குன் பிஹதாகுமா ஃபை ஜூசுஃபீஹில் ஜிஸ்மு வன் நஸ்பு லிமா சபக். என்ன சொல்கிறாரு? ஜவாபை அடுத்து முலாரி வருது. நம்ம முன்பு என்ன படித்தோம்? ஷர்த்திற்கு அடுத்து முலாரி வருது. வாவோடோ அல்லது ஃபாவோடோ வந்தால் அதற்கு ரெண்டு யாராபு தரலாம், ஜிஸ்மோ நஸ்போ தரலாம். காரணம் அங்கு சொல்லப்பட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுது? முலாரி தான் வருது, ஜவாபுக்கு அடுத்து வருது. அப்போ வந்தால் என்ன? எதோடு வருகிறது? வாவக்கொண்டோ ஃபாவக்கொண்டோ எதோடு அந்த முலாரி ஜவாபுக்கு அடுத்து வருது. அப்படின்னா அங்கே என்ன? முன்னாடி நம்ம ஷர்த்தில் சொன்ன அதே யாராவது ரெண்டு யாராவும் கொடுக்கலாம், ஜிஸ்மோ நஸ்போ கொடுக்கலாம். காரணம் அங்கே சொல்லப்பட்டது அதே காரணம்தான். அதே நேரத்தில் ரஃபாவும் கொடுக்கலாம்.
காரணம் என்ன, என்ன அடிப்படையில் ரெஃபர் தரலாம்? இஸ்தினாஃப் அப்படின்னு சொன்னால் தவிர, தனியாக இஸ்தினாஃப்னா தனியாக பிரிக்கிறது, பிரித்தல் என்ற அடிப்படையில் என்ன பண்ணலாம், ரஃபாவும் தரலாம் என்பது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு மூன்று உதாரணங்கள் தரப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்திற்கு மூன்று உதாரணங்கள் தரப்பட்டிருக்கிறது. மையக்குல் கசீரன், யார் அதிகமாக சாப்பிடுகின்றானோ, எத்ஹம், அவன் குண்டாகுவான். வயம்ரல், அவன் இன்னும் நோயாக, நோய் பிடித்தவனாக இருப்பான். மையத்தபி ஹவாஹு, தன் மன இச்சையை அவன் பின்பற்றுகின்றானோ, யஷ்க, அவன் சிரமப்படுவான். வயந்தம், கவலைப்படுவான். மா தத்தஹிர் என்ஃபாக், நீ எதையெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறாயோ அது உமக்கு பயன்தரும். மேலும் வயன்ஃபா வதனக், உன் ஊருக்கும் பயன்தரும் என்ற ஒரு மூணு உதாரணங்கள் இங்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த முதல் உதாரணத்தில் மையக்குல் கசீரன் இருக்கு பாருங்க, இது ஷர்த். அந்த ஷர்த்துக்கு ஜவாப் எது? யத்ஹம். எத்ஹம் ஜவாப். இப்போது இந்த எத்ஹம் என்ற ஜவாபுக்கு அடுத்து ஒரு முலாரி வந்திருக்கு, வாவோடு, வ எம்ரல், அவ் எம்ரல, அவ் எம்ரலு, மூன்று ஒன்று தான், யாராவது தான் மாறி இருக்கு சார். வ எம்ரல் ஒரு முலாரி வந்திருக்கா, எத்ஹம் என்ற ஜவாபுக்கு அடுத்து எம்ரல் என்ன வந்திருக்கு, ஒரு முலாரி வந்திருக்கு, எதோடு, வாவோடு வந்திருக்கு. இப்படி வாவோடு வரக்கூடிய இந்த முலாரிக்கு என்ன பண்ணலாம், ஜெஸ்ம் செய்யலாம். அதே மாதிரி பாருங்க, மை எத்தபி ஹவாஹு என்ற ஷர்த்திற்கு ஜவாப் எது, யஷ்க, இது முலாரி. அந்த முலாரிக்கு அடுத்து வாவோடு வயந்தம் வந்து முலாரி வந்திருக்கு. மா ததஹிர் என்ஃபாக், அப்போ மா ததஹிர் என்ற இந்த ஜவா, இந்த ஷர்த்திற்கு ஜவாப் எது, என்ஃபாக், இது ஜவாப். இந்த ஜவாபுக்கு அடுத்து எது வந்திருக்கு, வயன்ஃபா என்ற முலாரி வாவோடு வந்திருக்கு, வந்திருக்கா. அப்போ ஜவாப் எது, யத்ஹம், யஷ்க, என்ஃபாக். இந்த ஜவாபுக்கெல்லாம் அடுத்தபடியாக வயம்ரல், வயந்தம், வயன்ஃபா, இதெல்லாம் என்ன செய்யுது, பக்கத்தில் உள்ள முலாரியா, அதற்கு அடுத்து முலாரி வந்திருக்கு, எதோடு, வாவோடு வந்திருக்கு. இது இந்த மூன்றிலையும் பாருங்கள், எம்ரல், வயந்தம், வயன்ஃபா, இது எல்லாத்துலேயுமே கடைசியில் என்ன இருக்குது, ஜிஸ்ம் இருக்குது. நாம் ஏற்கனவே சொன்ன அதே அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்கு, அத்துஃபு, முன்னாடி உள்ள அந்த ஜவாபில் எத்தகம்ல வந்து இந்த வயம்ரல வந்து அத்துஃபு செய்கிறதுனால அதுக்குள்ள அதே ஜிஸ்மும் இருக்கும், வயம்ரல், எத்தகம், வயம்ரல். வந்து வந்து எண்டம கொண்டு போய் யஷ்கில் வந்து என்ன பண்ணுறோம், அத்துஃபு செய்கிறதுனால இதுக்கும் ஜிஸ்மும், அதுவும் வந்து என்ன, இல்லத்தான ஃபேலு, அதனால் வந்து அங்கே வந்து ஃபத்தஹ் இருக்குது. ஆனால் என்ன இருக்க அடிப்படையில் அங்கே ஜிஸ்ம் இருக்குது என்ற அடிப்படையை நீங்கள் கற்பனை செஞ்சுக்கிறணும். அடுத்து பாருங்கள், என்ஃபாக், அங்கே ஜிஸ்ம் இருக்குது, இது ஜவாபில் என்ஃபா இருக்கா, அந்த என்ஃபா ஐனில் ஜிஸ்ம் இருக்குது பாருங்கள், அந்த ஜிஸ்மில் அது இந்த இந்த என்ஃபா வத்தனை என்ற ஃபேலை கொண்டு போய், என்ஃபா என்ற ஃபேலை கொண்டு போய் அதில் அத்துப்பு செஞ்சதுனால, அந்த ஜவாபில் அத்துப்பு செஞ்சதுனால அதனுடைய அதே ஏராபு ஜெஸ்மு வயன் ஃபாண்டு என்ன வந்திருக்கு, ஜெஸ்மு வந்திருக்கு. இப்படியும் பண்ணலாம். இன்னொன்று பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள், வயம்ரல, வயந்தம, வயன் ஃபா, இந்த மூன்று முலாரியும் என்ன பெற்றிருக்கு, நசுப்பு பெற்றிருக்கு. அடிப்படை காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னது, அன் மறைந்திருக்கிறதுனால, மறைந்திருப்பதாக கற்பனை செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, முலாரிக்கு முன்னாடி அன் மறைந்திருக்கிற கற்பனை செஞ்சு முலானுடைய கடைசியில் என்ன பண்ணிருக்கு, நசுப்பு வந்திருக்கு. வை எந்த மோவிலையும் நசுப்பு வந்திருக்கு, என்ஃபாவிலையும் நசுப்பு வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், வை எம்ரலு, வை எந்தமு, வை என்ஃபாவ், எல்லாமே ரஃபாவ் வந்திருக்கு. அடிப்படை என்ன, இஸ்தினாஃப், அதாவது தனியாக ஒதுக்கிடுறது, தனியாக பிரிச்சுடுறது, இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, தனியாக அவன் நோயாகுவான், அதிகமாக சாப்பிட்டாண்டா நோய் பிடிப்பான், தனியாக பிரிச்சிடுறது, அதோடு போய் சேர்க்கறது இல்லை, எதோட, ஜவாபோட சேர்க்காமல் தனியாக,
அப்படி தனி ஜும்லாவாக என்ன பண்ணிடுறது, தனி இதாக பிரிச்சிடுறது. அந்த தனி பிரிக்கிற பார்த்தீங்களா, அதுக்கு தான் இஸ்தித்னாஃப். அந்த இஸ்தித்னாஃப் அடிப்படையில் அதுக்கு ரஃபாயி என்ற அடிப்படையில் மூன்று ஏறாவும் இப்படி தரப்பட்டிருக்கிறது. ஆக எனது அருமை மாணவ மாணவிகளே, என்ன புரிந்ததா? என்னுடைய ரூல் ரெண்டு ரூல் தரப்பட்டிருக்கிறது. ஷர்த்துக்கு அடுத்து முவாரி வாவை கொண்டோ ஃபாவை கொண்டோ வந்தால் ஜெஸ்மு அத்துஃபி அடிப்படையில் கூடும், நஸ்பு அன்னை மறைத்து வச்சு கூடும், மறைத்து அடிப்படையில் அதுக்கு நஸ்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூலு அந்த ரூலுக்கு உண்டான உதாரணங்களை பார்த்தோம். இரண்டாவது என்ன, ஜவாபுக்கு அடுத்து முவாரி அதே மாதிரி வாவை கொண்டோ ஃபாவை கொண்டோ வந்தால் அங்கும் இரண்டு ஏராபு அந்த முவாரிக்கு கொடுக்கலாம், ஜெஸ்மும் கொடுக்கலாம் நஸ்மும் கொடுக்கலாம், அதற்கு அடிப்படை ஏற்கனவே சொன்ன அடிப்படை. ஆனால் ஒரே ஒரு மாற்றம், ஒரே ஒரு வித்தியாசம் எக்ஸஸாக வந்திருக்கு, அதிகப்படியாக வந்திருக்கிறது ரஃபா, ரஃபாவும் கொடுக்கலாம். எதன் அடிப்படையில், இஸ்தித்னாஃப் என்ற அடிப்படையில் தனியாக ஒதுக்கிறது, அதோடு இதோடு சேர்க்காமல் தனியாக ஒதுக்கிற அடிப்படையில் ரஃபவ் கொடுக்கலாம். அதற்குண்டான உதாரணங்களை பார்த்தோம். எனவே எனது அருமை மாணவ மாணவிகளே, இதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டவுட்டை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி, வஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா. என்ன மாணவ மாணவிகளே, இதுவரை நாம் சொன்னதும் நாம் விளக்கிய பாடங்களும் புரிந்ததா? அப்படி உங்களுக்கு இந்த பாடங்கள் எல்லாம் புரிந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆதரவு அளிங்க. வஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா. அஸ்ஸலாமு அலைக்கும்.